பிக் பாஸ் வெளியே காட்டுற மாதிரி இல்லை, ரெஸ்ட் ரூம்ல இருந்தே ஸ்மோக்கிங் ரூம் வரைக்கும் ரகசியத்தை உடைத்த ரவீந்திரனுடைய வீடியோ குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் 8ல பார்த்தீங்கன்னா முதல் போட்டியாளராக வெளியேற்றப்பட்ட ரவீந்தர் அந்த நிகழ்ச்சி பற்றி பல விஷயங்களை இப்போ பேட்டி ஒன்றில் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அதில் பிக் பாஸ் ஆரம்பித்த முதல் நாள் நடந்த நிகழ்வுகள் இருந்து ஒரு வாரம் முழுக்க போட்டியாளர்களினுடைய நடவடிக்கை குறித்துமே பேசியிருக்கிறாரு. ஆக்சுவலாக பிக் பாஸ் ஷோவில் யாருமே செய்யாத சாதனையை ரவீந்தர் செஞ்சுருக்கிறாரு அப்படின்ட்டு தான் சொல்லணும். அந்த வீட்டுக்குள்ளே மொத ஆளாக போன ரவீந்தர் மொத ஆளாகவே எலிமினேட் ஆகி வெளியவும் வந்திருக்கிறாரு. இதுவரைக்குமே 6 சீசன்களாக பிக் பாஸ் நிகழ்ச்சியை ரிவ்யூ பண்ணிட்டு வந்த ரவீந்தர் முதல் வாரத்தில் வெளியேற்றப்பட்டது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் விமர்சனங்களை சந்திச்சுது. ஆனால் அவர் எப்போதும் போலவே தன்னை பற்றி எந்த விமர்சனங்கள் வந்தாலுமே அதை கண்டுக்காமல் ஜாலியாக கலாய்ச்சிட்டு அதை கடந்து போயிட்டுருக்கிறாரு. ஸோ பிக் பாஸ் ஷோவுக்கு அப்புறமா அந்த நிகழ்ச்சியில் தான் இருந்த ஒரு வாரம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பேட்டிகளில் இப்போ பேசிட்டு வராரு. ஸோ அதில் நாங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே 6 பேர் போனதும் கதவு திறந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வெளியே பார்த்துருப்பீங்க. ஆனால் அது எங்கள் 6 பேருக்காக திறக்கலை, எல்லாருமே வந்ததுக்கு அப்புறமா தான் திறக்கிறதா இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் சாக்ஷிக்கா ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால தான் கதவை திறந்து விட்டாங்க. அதுக்கப்புறமா தான் அங்கே பிரச்சனையே ஆரம்பிச்சுது. உள்ளே இருக்கிற போட்டியாளர்களில் பலருமே என்னுடைய உருவத்தை வச்சே நான் மட்டன் தட்டி வெளியே அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணாங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டவங்களுக்கு தெரியும் இந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி எத்தனை கட்ட பரிசோதனை நடக்குது அப்படிங்கிறது. உள்ள 100 நாட்கள் ஒரு போட்டியாளராக இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு பல கட்டங்களாக மருத்துவ பரிசோதனை செஞ்சு தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே விடுவாங்க. ஸோ எனக்குமே அத்தனை மருத்துவ பரிசோதனைகளையுமே பண்ணாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டேன். முதல் டாஸ்கில் எனக்கு அடிபட்டப்போ கூட பிக் பாஸ் உங்களால் தொடர்ந்து விளையாட முடியுமான்னு கேட்டார். ஆனால் நான் கான்ஃபிடெண்ட்டாக முடியும் அப்படிங்கிற மாதிரியாக தான் விளையாடினேன். ஸோ அதனால தான் எனக்கு கால் வலி அதிகமாயிடுச்சு. அதுபோல் நான் நடக்கும்போது மூச்சு சத்தம் கேட்குது, இவரால் உட்காரவும் முடியலை, எழுந்து நடக்கவும் முடியலை, இப்படி மூச்சு வாங்குது அப்படிங்கிற மாதிரி பலருமே கேள்வி கேட்குறத நானுமே பார்த்தேன். எனக்கு கழுத்து பக்கத்தில் மைக் இருக்கிறதுனால நம்மளுடைய மூச்சு சத்தம் அவ்வளோ வேகமாக கேட்டிருக்குதுன்னு நினைக்கிறேன். மற்றபடி பேட்டிகளில் பேசும்போது நான் அப்படியே மூச்சு விடுறேன். அதே போல் சில பெண்கள் எனக்கு எதுனா உதவி செய்யட்டுமாண்ணா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. ஆனால் அவங்க பாசத்துக்காக கேட்குறாங்களா அப்படின்னா அது கேள்விக்குறி தான். ஒவ்வொரு முறையுமே நம்மக்கிட்ட எதனா செய்யவா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு கேமராவை பார்க்குறவங்க தான் அங்கே ஏராளமானவங்க இருக்கிறாங்க. அதே நேரத்தில் முத்துக்குமரன் உட்பட ஒரு சிலர் உண்மையான பாசத்தோடையும் இருக்கிறாங்க. முத்துக்குமரன் விளையாட்டு அருமையாக இருக்குது, என்னுடைய இடத்த அவன் நிரப்பிட்டான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் அவன் என்னை விட சிறப்பான ஆட்டக்காரன். அவன் 3 முறை ப்ரோ கபடி லீக்ல முயற்சி பண்ணி தேர்வாகாமல் போயிட்டான். இந்த நிகழ்ச்சியில் அவன் உண்மையாக நடக்கிறான், விளையாட்டு புத்தி இருந்தாலும் வெளியே நாம் செய்கிறது எப்படி போகும் அப்படிங்கிற புரிதல் இல்லாமல் இருக்கிறாரு. அதுதான் அவனுடைய மைனஸாகவும் இருக்குது. இன்னும் ஒரு சில நாட்களில் முத்துக்குமரனை எல்லா தமிழ் ரசிகர்களுக்குமே பிடிக்கும். அதே போல் பிக் பாஸ் நிகழ்ச்சி விட்டு நான் வெளியே வந்ததுக்கப்புறமா எனக்கு முதன் முதலாக ஃபோன் பண்ணது அர்ச்சனா தான். நீங்கள் நல்லா விளையாடுனீங்க அப்படிங்கிற மாதிரி என்னை பாராட்டினாங்க. அதுக்கப்புறமா அருணியை இப்படி விளையாடுறான்னு எனக்கு தெரியலை. போன முறை அவனுக்கு தான் பிக் பாஸில் கலந்து கொள்ள வாய்ப்பு வந்துச்சு. அப்போது அவன் என்ன போக சொல்லி எனக்கு அட்வைஸ் கொடுத்தான். அவன் சொன்னபடி தான் நான் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் போயிட்டு விளையாடினேன் இந்த மாதிரி அர்ச்சனா சொன்னாங்க. அது எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அருண் நல்ல விளையாட்டுக்காரன் தான், ஆனால் அவன் இன்னசென்ட் மாதிரி நடிக்கிறான். அதே போல் பெண்களை ஜாக்லின் அண்ட் தர்ஷிகா இந்த விளையாட்டை பற்றி சரியான புரிதல்களோட சிறப்பாக விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல் அர்ச்சனா சொல்லும்போது இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க. அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஸ்மோக்கிங் ஏரியாவில் தான் எல்லாருமே குரூப்பாக சேர்ந்து பேசுவாங்க. அங்கே பேசுகிறத வெளியே காட்ட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால யாரை கவுக்கலாம் யாரை அடிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே அங்கே தான் பிளான் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே போல் இந்த சீசன்லேயும் கூட என்னை பற்றி பெண்கள் அவன் குண்டை, அவனுக்கு சாப்பாடு போட முடியாது இந்த மாதிரியாலாம் கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த பேட்டியில் ரவீந்தர் பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறாரு. இப்போ இந்த பேட்டி இணையத்தில் வைரல் ஆகுது. ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர்